ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஃபெர்டிலிட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு. அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற கணவன் மனைவிக்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருக்கும் அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கையாக இருக்கட்டும், விந்தணுக்களோட குவாலிட்டியாக இருக்கட்டும், விந்தணுக்களோட அந்த வேகம், நீந்தி வேகமாக போகிறதுக்கான அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டும் இருக்காங்க, அக்கா இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் இதுவரைக்கும் வந்து ஆண்களோட விந்து உற்பத்திக்கும் விந்தணுவோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம நிறைய டிப்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபெர்டிலிட்டி ஜூஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களுக்குன்னே ரொம்ப தேவையான ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜூஸ் வந்து தினமும் காலையில் வந்து கணவருக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும். விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் உருவாகிற அந்த விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான விந்தணுக்களாக இருக்கும், வேகமாக நீந்தி செல்லக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே கன்சீவ் ஆனாலும் அந்த கரு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல கருவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜூஸ் என்ன, அதில் என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜூஸில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு. ரெண்டு ஆரஞ்சு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை தனியாக நம்ம வந்து இந்த ஸ்க்வீசரில் வச்சு பிழிவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிழிஞ்சு அந்த விதை எல்லாமே எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் எது எதுக்கு வந்து ஆரஞ்சு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் வந்து நல்ல உற்பத்தி ஆகிறதுக்கும் ஆண்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பனானா, அதாவது செவ்வாழை. ஒரு செவ்வாழையை வந்து எடுத்து கட் பண்ணி அதையும் வந்து அது கூட நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஏன் பனானா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம இதுக்கு வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, 48 நாள் செவ்வாழை மட்டுமே எடுத்து நான் கன்சீவ் ஆகிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செவ்வாழை வந்து சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த செவ்வாழையில் வந்து பொட்டாசியம் அண்ட் விட்டமின் B6 ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆண்களோட விந்துக்கள் உற்பத்திக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் இந்த ஜூஸ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நைட்டே வந்து ஒரு 6 பாதாம் வந்து நீங்கள் ஊற வச்சு இந்த தோலை உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ 6 பாதாமும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பாதாம் பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், எப்படி சாப்பிட்ணும் என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட விந்தணுக்களோட குவாலிட்டியையும் விந்துவோட வேகத்தையும் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் அடுத்து நீங்கள் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வால்நட். இதுவும் 4லேருந்து ஒரு 5 வால்நட்டை நீங்கள் நைட்டே வந்து பாதாம் கூட சேர்த்து ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து அதே சேம் குவாலிட்டி உடையது தான். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை. இந்த பூசணி விதை அப்படிங்கிறது வந்து ஆண்களோட விதைப்பைக்கும் விந்து உற்பத்திக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்களோட ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல்ஸ் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துது, விந்தணுக்களோட உற்பத்தியும் அதிகப்படுத்துது. ஸோ 1 ஸ்பூன் வந்து பூசணி விதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இது கூட கடைசியாக நீங்கள் சேர்க்க வேண்டியது மக்கா ரூட் பவுடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இதை பற்றியும் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வந்து ஆண்களோட விந்தணுக்களை அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை இதெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி இந்த மக்கா ரூட் பவுடர் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மக்கா ரூட் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தனியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1 ஸ்பூன் மக்கா ரூட் பவுடர் இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன், ஆரஞ்சு, வாழைப்பழம், வால்நட், அப்புறமா வந்து பாதாம், அப்புறம் மக்கா ரூட் பவுடர், இது எல்லாத்தையுமே வந்து பூசணி விதை, இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஜூஸ் எடுத்து, ஆரஞ்சு மட்டும் ஜூஸ் எடுத்து வச்சுக்க சொன்னேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணி நீங்கள் காலையில் குடிக்க வேண்டியது தான்.
நல்லா ஸ்மூத்தி மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படி ஒன்றும் டேஸ்ட் வந்து ரொம்ப வஸ்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் நார்மலாக குடிக்க வேண்டிய ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஸ்வீட் எதுவுமே இதில் ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் அதில் இருக்காது. ஸோ குடிக்கும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் குடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி டெய்லி குடிங்க, உங்கள் கணவருக்கும் கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஆண்களுக்கும் அவங்களோட இந்த விந்து சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.